போட்டித் தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் அதியமான் கிளம்பி வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா எக்ஸாமுமே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி படித்தா எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நான் படித்தேன் அப்படின்னா எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியுமா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 ஏ, குரூப் 1 இருக்குது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி படித்து எக்ஸாமில் கிளியர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன மெத்தடில் படிக்கிறது, இல்லை போட்டித் தேர்வில் ஜெயிக்கக்கூடிய எல்லாரும் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, சரிங்களா? ஸோ நீங்களுமே எக்ஸாம் படிச்சுட்டுருக்கலாம், 2 வருஷமோ 3 வருஷமோ இல்லை 6 மாதமோ எக்ஸாம் படிச்சுட்டுருக்கலாம். எக்ஸாம் ஒவ்வொரு டைம் நீங்கள் எழுதி கிளியர் பண்ணி ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், நானும் நல்லா தான் படித்தேன், எக்ஸாம் எழுதுனேன், ஆனால் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியல, போன வருஷம் எழுதின மார்க்கும் இந்த வருஷம் எழுதின மார்க்கும் ஏறக்குறைய பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு 10 கொஷின் 5 கொஷின் இந்த மாதிரி தான் மாறுபாடுகள் இருக்குது, மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருந்திருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன எக்ஸாமில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, இந்த எக்ஸாமில் அந்த தப்பை எப்படி பண்ணாமல் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது நம்ம தப்பு பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த தப்பையும் குறைக்க பார்க்கணும். ஸோ முன்னாடி என்ன தப்பு பண்ணீங்களோ அதையும் குறைக்கணும், இனிமேல் நீங்கள் பண்ணக்கூடிய தப்பையும் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் குறைக்க ஆரம்பிக்கணும், சரிங்களா? அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் மார்க் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் மெத்தட். ஸோ இப்படி படிச்சுன்னா மட்டும்தான் உங்கள் மார்க் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இல்லை பெஸ்ட்டாக நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, சரிங்களா? ஏன்னா எக்ஸாம் பேட்டர்ன் ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும், எக்ஸாமில் கேட்கக்கூடிய வெயிட்டேஜ் மாறுபடும், சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 இருக்கலாம், குரூப் 4 இருக்கலாம், இல்லை டிஎன்எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கலாம், இல்லை ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமாக இருக்கலாம், ஃபாரஸ்ட் வாட்சராக இருக்கலாம், இல்லை ஆர்ஆர்பி கூடிய என்டிபிசி 11, எந்த எக்ஸாம் வேலையும் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கும், அதுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும், அதுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய சிலபஸில் கூடிய டாபிக்ஸ் வந்து மாறுபடும், சரிங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னா நீங்கள் உளவியல் பகுதி படிக்கணும், அதே போல் டிஎன்பிஎஸ்சி படிச்சிங்கன்னா நீங்கள் தமிழ் படிக்கணும், மேக்ஸ் படிக்கணும், ஜிஎஸ் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாறுபாடுகள் இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு என்ன பேட்டர்ன், அந்த எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ், அந்த எக்ஸாமுக்கு என்ன டாபிக் நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருக்கீங்க, இனிமேல் என்ன படிக்கலாம், அதே போல் எதில் வெயிட்டேஜ் அதிகமாக கேட்குறாங்க, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் படிக்கணும், சரிங்களா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, எப்படி படித்தா சார் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியை தான் நீங்கள் முன் வச்சு யோசிக்கிறீங்களா ஒழிஞ்சு, முதல்ல படிக்கணும் அப்படின்றத நீங்கள் மறந்துடுறீங்க, சரிங்களா? ஸோ எப்படி படித்தா வின் பண்ணலாம் அப்படின்றத மட்டுமே யோசிச்சுட்டு இல்லாமல் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ண முடியும், சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு மெத்தடை உருவாக்குங்க, அதுதான் நான் சொல்ல வரேன், சரிங்களா? ஸோ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கணும். ஏற்கனவே யாராவது ஒருத்தர் படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கலாம், அவங்க மெத்தடை ஃபாலோ பண்ணுறதை விட நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குன்னு ஒரு மெத்தடை உருவாக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் ரொம்ப சிறப்பான மார்க் உங்களால் வாங்க முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 எக்ஸாமே எடுத்துக்கோங்க, சரிங்களா? 6000 வேகன்சி 8000 வேகன்சி 10000 வேகன்சி ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? 8000 வேகன்சிக்கு ஏறக்கூடிய 10 லிருந்து 15 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, ஆனால் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறவங்க 8000 பேர். அப்போ அந்த 8000 பேர் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரே மாதிரி படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க கிடையாது, அவங்கவுங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி படிச்சிருப்பாங்க, ஆனால் எக்ஸாமில் கிளியர் பண்ணி டாப் ரேங்க் வந்திருக்கலாம், இல்லை கடைசி ரேங்க்கில் இருக்கலாம், இல்லை மிடில் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ணி படித்து வேலை வாங்குறாங்க, சரிங்களா? ஸோ அந்த போஸ்டிங்குள்ளே வரணும், அவ்வளோதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும், சரிங்களா? அந்த எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸாமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிக்கணும், அதே போல் நீங்களாம் படிக்க ஆரம்பிக்கணும், சரிங்களா? அவங்க இதை சொல்கிறாங்க நான் அதை படிச்சிட்டேன், இவங்க இதை சொல்கிறாங்க நான் இதை படிச்சிட்டேன், இன்னொருத்தர் இன்னொரு சொல்கிற அதை படிச்சிட்டேன் அப்படின்ட்டு அவங்கவுங்க சொல்கிறத படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் அதிகமாக செலவாகும், அதே போல் நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரிய வராது. ஆனால் நீங்களாக ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும், சரிங்களா? ஸோ ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்படி படித்தா தான் இப்படி மார்க் வாங்க முடியும் அப்படின்லாம் கிடையாது, நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க் வாங்க முடியும். ஒரு விதையை விதைக்கிறதுக்கு முன்னாடி இது இப்படி தான் வரணும் அப்படின்னு யோசிச்சுலாம் விதைக்கக்கூடாது, சரிங்களா? அந்த விதையை முதல்ல விதைக்கணும் நீங்கள், அப்போ தான் அந்த விதையில் என்ன இருக்கோ அது முளைச்சி வரும், சரிங்களா? முதல்ல நீங்கள் விதைக்கணும், அதில் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக வரும். அதே போல் நீங்கள் படிக்கணும், படித்து முடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது கண்டிப்பாக ரிசல்ட் வரும், சரிங்களா? ஸோ முதல்ல விதைங்க, ஸோ கண்டிப்பாக நீங்கள் முதல்ல படிங்க, அது எந்த எக்ஸாம் நல்லா இருக்கலாம், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு முதல்ல நீங்கள் படிங்க, படிச்சுனா மட்டும்தான் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? அதே போல் அதிகமான குழந்தை சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 3 குரூப் 4 ஃபாரஸ்ட் கார்டு இதற்கான வீடியோ கிளாஸஸ் போயிட்டுருக்கு, வீடியோ கிளாஸ் அதே போல் டெஸ்ட் பேட்ச் பற்றிய தகவல் எல்லாமே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றியுடன் அதிகமான குழுமம், கற்றலை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.